உலகளவில் இந்திய வம்சாவளி மக்களை ஒன்றிணைக்கும் நோக்கில் PIO புலம்பெயர்ந்த இந்திய வம்சாவளி பெருவிழா நடைபெறவிருக்கிறது. 3 நாள் விழாவாக செப்டம்பர் 14 தொடங்கி 16 வரை கோலாலம்பூர் விவேகானந்தா தமிழ் பள்ளி மற்றும் அதன் ஆசிரமத்தில் அப்பெருவிழா நடைபெறவிருப்பதாக ஏற்பாட்டுக்குழு கூறியது. விழாவின் அடிப்படை நோக்கமே கலை, கலாச்சாரம், சரித்திரம் மற்றும் நம் முன்னோர்கள் எதிர்நோக்கிய சவால்கள், அவர்களின் பங்களிப்பு ஆகியவற்றை நினைவு கூர்ந்து கௌரவிப்பதாகும் என கோபியோ மலேசிய இந்திய வம்சாவளி அமைப்பின் செயலாளர் சசிதரன் தெரிவித்தார். PIO டே அப்படின்னு டாக்டர் பொன்னுவும் மிஸ்டர் குணாவும் சொன்னாங்க. அதனுடைய அப்ஜெக்டிவ் வந்து நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் இருக்காங்க இல்லையா, நம்மளுடைய தாத்தா முப்பாட்டன் எல்லாம் வந்தாங்க இல்லையா, ஓகே, அவங்க என்ன மாதிரியான சிரமத்தை எடுத்து இங்கே வந்தாங்க, என்ன மாதிரி சேலஞ்சஸ் அவங்க எதிர்நோக்குனாங்க, சவால்கள், பிறகு அவங்களுடைய பங்களிப்பு இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு வரத்துக்கு அவங்களுடைய பங்களிப்புலாம் என்னென்ன, இதை கௌரவிக்கும் வகையில் தான் இந்த PIO டே நம்ம வந்து ஏற்பாடு செய்கிறோம். PIO இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல், இந்த PIO இன்டர்நேஷ்னல் பெருவிழா வந்து நம்மளுடைய கல்ச்சர், சரித்திரம், அதாவது கலாச்சாரம், சரித்திரம், கலை மற்றும் பாரம்பரியம், கல்ச்சர், ஹிஸ்ட்ரி, ஆர்ட்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ், இதை கொண்டாடுற வகையில் இதை நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கோம். ஸோ மிஸ்டர் குணா சொன்ன மாதிரி இதில் 23க்கும் மேற்பட்ட நிகழ்வுகள் உள்ளன. இம்முறை கலை, கலாச்சார, வர்த்தக கண்காட்சிகளுடன் 6 சிறப்பு மாநாடுகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதோடு புற்றுநோய் பரிசோதனை, இலவச சட்ட ஆலோசனை, சிறுவர்களுக்கான விளையாட்டுகள் என மொத்தம் 23 அம்சங்களும் வருகையாளர்களுக்காக காத்திருக்கின்றன. PIO அனைத்துலக மூத்த ஒருங்கிணைப்பாளர் கணேசன் இந்த விவரங்களை தெரிவித்தார். கான்ஃபரன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 6 வகையான கான்ஃபரன்ஸ் இருக்கு. யோகா கான்ஃபரன்ஸ், சிதா கான்ஃபரன்ஸ், ஆயுர்வேத கான்ஃபரன்ஸ், அகாடமிக் கான்ஃபரன்ஸ் மற்றும் ஆர்ட் அண்ட் ஹெரிட்டேஜ், இந்த மாதிரி 6 வகையான ஃபிலிம் கான்ஃபரன்ஸ், அது 6 வகையான கான்ஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா, ஏன்னு சொன்னாக்கா இந்த கம்பவுண்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா 4 ஹால் இருக்கு. ஒன்று ஆசிரம ஹால், ராமகிருஷ்ண ஹால், தந்தை ஹால் மற்றும் அப்புதூர் ஹால். ஸோ இந்த 4 ஹால் இருக்கிறதுனால ஈஸியாக இருக்குது நம்ம வந்து இந்த 3 நாளில் வந்து இந்த கான்ஃபரன்ஸ் நடத்துகிறேன். ஓகேங்களா, இதை தவிர்த்து வந்துட்டு இந்த பர்டிகுலர் 3 நாளில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த கான்ஃபரன்ஸ் தவிர நிறைய கேம்ஸ் இருக்குது, ட்ரெடிஷ்னல் கேம்ஸ். ஏன்னா இது PIO ஃபெஸ்டிவல் சொல்லும்போது ட்ரெடிஷ்னல் கேம் கண்டிப்பாக இருந்தாகணும். அதனால் வந்துட்டு அவுட்டோர் கேம்ஸ் இருக்குது, இன்டோர் கேம்ஸ் இருக்குது, மற்றும் சில்ட்ரன்ஸ் கேம்ஸ் இருக்குது. பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க அம்மா அப்பா கூட்டிகிட்டு வந்தால் அவங்களுக்கும் கேம்ஸ் தனியாக இருக்குது, அந்த செக்மெண்ட்லாம் இருக்குது. இந்த வருஷம் வந்துட்டு நம்ம கூட வந்துட்டு நேஷ்னல் கேன்சர் சொசைட்டி வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க வந்து அவங்களோட பூத் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. என்னென்னா வந்துட்டு 4 வகையான கேன்சர் டெஸ்ட் செய்கிறாங்க. ஓகேங்களா, கேன்சர் டெஸ்ட் செய்கிறாங்க. இந்த சேம் டைம் வந்து மெடிக்கல் டெஸ்ட்டும் வந்து ஃப்ரீயாக செய்கிறாங்க. ஸோ நிறைய பப்ளிக் வந்து இது வந்து போய் சேரணும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த சேம் டைம் வந்து ஃப்ரீ லீகல் கன்சல்டேஷனும் நம்ம புக் ஓப்பன் பண்ணுறோம். தமிழர்கள், மலையாளிகள், தெலுங்கர்கள், கன்னடர்கள், சீக்கியர்கள், மராட்டியர்கள் தொடங்கி மலாக்கா செட்டி சமூகத்தினர் வரை பங்கேற்க உள்ள இப்பெருவிழாவில் மலேசிய இந்திய வம்சாவளியினரும் திரளாக வந்து பங்கேற்க வேண்டும் என மலேசிய இந்திய வம்சாவளி அமைப்பின் தலைவர் குணசேகரன் கேட்டுக் கொண்டார்.